தங்களது தொகுதி மக்களை கேட்டு அவர்களின் எண்ணம் அறிந்து பன்னீர்செல்வத்திற்கு எம்எல்ஏக்கள் ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என்று பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளரும் கவுண்டம்பாளையம் எம்எல்ஏவுமான ஆறுகுட்டி கேட்டுக்கொண்டுள்ளார். நிச்சயமாக நல்லது நடக்கும். எந்த எம்எல்ஏ தொடர்பு கொள்ள முடியவில்லை. அத்தனை எம்எல்ஏவும் அடைத்து வந்திருக்கின்றார்கள். அடைக்கலீங்களா? எல்லாருமே வந்து விட்டுருங்க. நான் இப்ப சுதந்திரமா சுத்திட்டு இருக்கேன். நான் சுதந்திரமா சுத்திட்டு இருக்கேன். இந்த மூன்று நாட்களாக சுதந்திரமா சுத்திட்டு இருக்கேன். இருக்காங்க, நிறைய இருக்காங்க. அதை விடுங்க, சட்டமன்ற மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க நேரடியாக மக்களை சந்திக்க மக்கள் என்ன எவ்வளோன்னு கேட்டுட்டு வந்து இங்கே ஆதரவு கொடுங்க. சும்மா நாலு சேவத்துக்குள்ளே போய் உட்காந்துட்டு நான் ஆதரவு சொன்னால் அந்தந்த தொகுதிக்குள்ளே போக முடியாது. நல்லா கேட்டுங்க. இதனிடையே எம்எல்ஏக்கள் அனைவரும் தங்களின் விருப்பத்தின் பேரிலேயே ஒரே இடத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக அதிமுக செய்தி தொடர்பாளர் சி ஆர் சரஸ்வதி தெரிவித்துள்ளார். போயஸ் தோட்டத்தில் செய்தியாளர்களை சந்தித்த போதே அவர் இவ்வாறு கூறினார். ஒரு நிமிஷம் தம்பி, இங்க இருந்து சில சட்டமன்ற உறுப்பினர்கள் போலையா? ஆறுகுட்டி போலையா? அவர் நாங்க என்ன பிடிச்சா வச்சிருந்தோம்? போன நினைச்சவங்க போலையா? போகணும்னு நினைச்ச ஒரு நாலஞ்சு பேர் போனாங்க. அம்மாவுக்காக கடைசி வரைக்கும் இங்கதான் இருப்போம் நினைக்கிறவங்க இங்கதான் இருக்கிறாங்க. அவ்வளவுதான். ஒரு நிமிஷம், இங்கதான் இருக்காங்க அவங்க. ஏங்க, இந்த காலத்துல வந்து யாரையும் அடைச்சு வைக்க முடியாதுங்க. அவங்க விருப்பத்தோட இருக்காங்க. எந்த நேரமும் சின்னமா பதவி எடுக்கலாம். சென்னையில இருக்கு.